காவிரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் ஒரு எட்டு திசை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல முக்கியமான விஷயங்கள் குறித்து பல்வேறு கோணங்களில் பேசுவதற்கான வாய்ப்பு தான் இந்த எட்டு திசை நிகழ்ச்சி. இன்று நாம் பேசவிருக்கின்ற தலைப்பு, வாகன ஓட்டிகள் வாகன ஓட்டுநர் உரிமத்தின் அசலை வைத்திருக்க வேண்டும் என்கின்ற புதிய நடைமுறை குறித்து தான் நாம் பேசவிருக்கின்றோம். வாகன ஓட்டிகள் வாகன ஓட்டுநர் உரிமத்தின் அசலை வைத்திருக்க வேண்டும், அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி இன்றிலிருந்து வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நடைமுறை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருந்தது. இதை உயர்நீதிமன்றம் 4ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வைத்திருக்கின்றது. இந்த வாகன ஓட்டிகள் இந்த அசல் உரிமத்தை எடுத்து செல்வதில் என்ன சிக்கல் இருக்க போகின்றது, இதை எடுத்து சென்றால் என்ன பலன் நமக்கு கிடைக்கப் போகின்றது என்பதெல்லாம் குறித்து பேசுவதற்காக தான் இந்த எட்டு திசை நிகழ்ச்சியை நாம் பயன்படுத்தவிருக்கின்றோம். இந்த எட்டு திசை நிகழ்ச்சியில் நம்முடைய இரு விருந்தினர்கள் இணைகிறார்கள், அவர்களை வரவேற்கலாம். திரு கருணாநிதி அவர்கள், முன்னாள் காவல்துறை அதிகாரி, சார் வணக்கம். அவரோடு சேர்ந்து திரு சிவ இளங்கோ அவர்கள், சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை சார்ந்தவர். திரு சிவ இளங்கோ, உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். இது எதிர்ப்பு நிலை எங்கேருந்து வருது? ஒரு வாகன ஓட்டுநர்னா, வாகன ஓட்டுநர்னா ஓட்டுநர் உரிமம் நிச்சயமாக தேவை. அதில் அசல் என்பது தான் அது ஒரு அத்தாட்சி. இது உண்மையான ஓட்டுநர் உரிமம் இவர் வச்சிருக்காருன்றதுக்கான அத்தாட்சி. ஏன்னா நகல் எடுக்கும்போது அதில் வேறு மாதிரியான பெயரை மாற்ற முடியுமோ, புகைப்படத்தை மாற்றலாம், இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அப்போ அசலை எடுத்துகிட்டு செல்வதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க விஜயபாஸ்கர் வந்து சென்ற மாதம் 22ஆம் தேதி இந்த அறிவிப்பு கொடுக்குறாரு. செப்டம்பர் 1ஆம் தேதி இன்றிலிருந்து வந்து அசல் உரிமத்தை வந்து ஓட்டும் பொழுது, வாகனம் ஓட்டும் போது வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அறிவிப்பில் வந்து என்ன சிக்கல் நீங்கள் கேட்குறீங்க, எதனால் வந்து இந்த மாதிரி ஏன் கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நோக்கம் வந்து அவர் அதில் என்ன சொன்னார்னாக்கா, விபத்துகள்லாம் குறையும் அப்படின்னு சொன்னார். அது வேடிக்கையாக இருந்துச்சு. அசல் வாகன உரிமம் வச்சுருந்தாக்கா விபத்துகள் குறையுமா? நாங்கள் சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் டாஸ்மாக் கடையை நீங்கள் குறைச்சி பாருங்கள். நீங்கள் வந்து இல்லை, நோக்கத்தை நம்ம பேசுவோம். இல்லை, அதனால தான் நாங்கள் சொல்ல நோக்கத்தை குறித்து பேசல. இல்லை, என்ன கேள்வி என்னன்னா, இல்லை உங்களுக்கு கேள்வி புரியுது. அதாவது அசல் உரிமை எதுக்காகனாக்கா, நாங்கள் வந்து அது மாற்று இன்னைக்கான நடைமுறையில் தொலைந்து போயிடுச்சு. இன்றைக்கி வந்து தொழில்முறை வாகன ஓட்டிகள் இருக்கு. நீங்கள் தொலைந்து போகிறதான் பிரச்சனை. இல்லை இல்லை, ஒரு அது மாற்று ஏற்பாடுகளை நீங்கள் செய்யாமல், நாங்கள் வந்து அசல் ஓட்டுநர் உரிமை நீங்கள் வச்சுக்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் அவங்க பேசுவாங்க, எளிமையாக நாங்கள் ஆக்கியிருக்கோம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நடைமுறை சாத்தியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இது வரைக்கும் என்ன நடைமுறை இருக்குது? நீங்க வந்து உங்க ஓட்டுநர் உரிமை தொலைஞ்சு போச்சுனாக்கா, நீங்க போய் உடனே ஒரு புகார் கொடுக்கணும் காவல் நிலையத்தில். அவங்க என்ன பண்ணுவாங்க, சிஎஸ்ஆர் வாங்குறது ரொம்ப கஷ்டம், அதன் பிறகு எஃப்ஐஆர் வாங்கணும். இல்லை ஒரு மாதம் ஒரு வாரம் நாங்கள் வந்து 10 நாள் தேடணும், எங்களுக்கு கிடைக்கல, மிஸ்ஸிங் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதை எடுத்துகிட்டு போய் ஆர்டிஓ, ஆர்டிஓட கொடுத்து அவர்கிட்ட அடுத்தது நம்ம வந்து டூப்ளிகேட் வாங்கணும். இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து நம்ம டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியான்னு நம்ம அதை நோக்கி எல்லாருமே மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் போயிட்டுருக்குறோம். இன்றைக்கி வந்து கையடக்க கருவிகள்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. என்னோடய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி ரூபா நோட்டையே வந்து ஒரிஜினல் மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி ப்ரைவேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு அசல் ஓட்டுநர் உரிமத்தை வந்து தயார் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. அப்போ நீங்கள் உண்மையிலேயே அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். நான் வந்து என்னோடய ஓட்டுநர் உரிமம் வேல்யூவா வேல்யூ இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா, பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் அந்த கருவி இருக்குது இல்லையா. அந்த மாதிரியான என்னுடைய ஓட்டுநர் நான் ஜெராக்ஸ் வச்சுருக்கிறேன், அந்த என்னுடைய நம்பர் நீங்கள் அதில் அடிச்சிங்கனாக்கா, எப்போ வாங்கியிருக்கிறார், இவர் பேர் என்ன, முகவரி என்ன, இதுக்கு இவர் ஏதாவது தண்டனை இதில் பெற்றிருக்கிறாரா அப்படிங்கிற விவரத்தை வச்சு அவர்களே சோதனை செஞ்சுக்கலாம் அப்படின்ற. அதுதான் ஈஸியான, நம்ம வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ்டு போயிட்டு இருக்கும்போது இதுலையும் ஏமாற்ற முடியாதுன்னு எப்படி. நான் வந்து அவங்க சொல்கிறது என்னன்னாக்கா, இதில் வந்து இவருடைய ஓட்டுநர் உரிமை வந்து செல்லாதுன்னு அறிவித்த பிறகு அந்த ஒரிஜினலை வந்து இவர் பயன்படுத்துகிறாரா, அது முடியாது அப்படிங்கிறது ஒரு அபத்தமான விஷயமா இருக்குது. அரசாங்கம் வந்து இதை எளிமையாக பண்ண முடியும், ஆல்ரெடி இவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எளிமையா பண்ண முடியும்ன்றது ஒரு ஒரு புறம் இருக்க, இந்த இதுல என்ன பிரச்சனைன்றதுதான் ஒரு கேள்வியா இருக்குது. உங்களோட முதற்கட்ட கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். திரு கருணாநிதி அவர்கள், இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இப்போ வந்து தொழில்நுட்ப ரீதியா நம்ம முன்னேறி போயிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த எண் இருந்தாலே போதும், ஓட்டுநர் உரிமை எண் இருந்தால் போதும், நீங்கள் அதை பார்த்துக்க முடியும். ஏன்னா உங்களோட இணையதளம் தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது. அப்போ உங்களுக்கு தனி ஆக்சஸ் கொடுத்து அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு கொடுக்கலாம். ஒருவேளை இப்படி பண்ணுறதுனால காவல்துறை அதிகாரிகள் இந்த வாகன ஓட்டிகளை மிரட்டுவதற்கு, இன்னும் அச்சுறுத்துவதற்கு, இன்னும் அவர்களை கஷ்டப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை இல்லை, அதெல்லாம் கிடையாது. இது வந்து எதற்காக இந்த சட்டம் கொண்டாந்துருக்குன்னு தெரியாதவங்க தான் இதை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். சாதாரண மேலிருந்த வாரியாக பார்த்தாக்கா கொஞ்சம் ஹேரஸ் பண்ணால் தான் தெரியும் இந்த மாதிரி ஒரிஜினலாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறத பார்த்தா. இப்போ அதிகப்படியாக எல்லா சட்டமுமே
பொதுவாக வாகன சட்டம் அந்த சாலை விதிகளே பார்த்தீங்கன்னா மோரார்லஸ் பப்ளிக் ஒரு ஹாரஸ்மெண்ட் மாதிரி தான் தெரியும். நீ அதை பண்ணா இதை பண்ணாத கட்டுப்பாடுகள் எல்லாமே தெரியும். ஆனால் அதனுடைய விளைவுகளை பற்றி தெரியாதவங்க தான் அதை பற்றி பேசுவாங்க. இப்போ கூட சார் கூட சொன்னார், ஒரிஜினல் வச்சுருந்தா என்ன, டூப்ளிகேட் வச்சானா அதுக்கு விபத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு அது கிடையாது. அதாவது ட்ரங்க் அண்ட் டிரைவிங்னா டிரைவிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி 8 தடவைக்கு மேலே வயலேஷன் பண்ணாங்கன்னா அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணுறதுன்னு சொல்லணும். இந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணால் ஆக்சிடென்ட் குறையுங்கிறது ப்ராக்டிக்கலாக பார்த்த விஷயம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணும்போதெல்லாம் ஆக்சிடென்ட் குறையுது. இந்த ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்படுறவங்க பார்த்தீங்கன்னா தவறு செய்யறவங்க இல்லை, யாரோ அப்பாவிகள் தான் பாதிக்கப்படுறாங்க. நீங்க அது நீங்க சொல்ற அதே விஷயத்துக்கு தான் நானும் வரேன். அதாவது நீங்க சட்டத்தை வந்து நீங்க ஸ்ட்ரிக்டா என்ஃபோர்ஸ் பண்ணுங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. இப்பயும் வந்து குடித்துட்டு வாகனத்தை ஓட்டினா அந்த வாகன அந்த ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்யறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதை ரத்து செய்யறதுக்கு இந்த அசல் ஓட்டுநர் உரிமத்தை வைத்திருந்தால்தான் ரத்து செய்ய முடியுமா என்ன? நீங்க என்னன்னா வாகனத்தை பறிமுதல் செய்யலாம். வாகனத்தை பறிமுதல் செய்யறதோட அவரை வந்து நீங்க ரிமாண்ட் கூட பண்ணலாம். நீங்க எடுத்துட்டு வந்து அவர் வீட்டுக்கு விடாம உங்க காவல் நிலையத்தில் வச்சிருக்கலாம். இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கும்போது இந்த அசல் ஓட்டுநர் உரிமம் இருந்தால் தான் காவல்துறைக்கு ஒரு அதிகாரம்ன்றது வர்றது எங்க வருது? இந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணுனாக்கா எப்போ பயம் வரும்? அடுத்தப்பட நம்ம ஜெராக்ஸை காட்டிட்டு போகலான்னு இல்லை ஒரிஜினலை ஹேண்டர் பண்ணிட்டு அபராதம் அல்லது வந்து 3 மாதம் அதாவது அதனுடைய கடுமையை தெரிவிக்க யார் 500 ரூபாய்க்கு 3 வருஷம் ஜெயில் 3 மாசம் யார் ஜெயிலில் போக போகிறான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 1000 ரூபா கட்டினா கூட கட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் எதுக்காக நம்ம இது பண்ணியிருக்கோம்னா ஒரு பயம் இருக்கட்டுங்கிறதுக்கு தான். எல்லாரும் வந்து உடனே வெஹிக்கிளை சீஸ் பண்ணி வச்சாக்க ரொம்ப இதாக இருக்கும், ஹாரஸ்மெண்ட்டாக இருக்கும். நிச்சயமாக இதை மாதிரி பண்ணோம்னா எல்லாரும் மேக்ஸ் இல்லை. இப்போ ரெண்டு விஷயம் தான், ஒன்று லைசன்ஸே இல்லை அப்படின்னா நீங்கள் வெஹிக்கிள் சீஸ் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது, நிச்சயமாக நியாயம் இருக்குது. லைசன்ஸ் இருக்கு ஆனா அது ஒரு நகல் வச்சிருக்கிறாரு அப்படின்னா நீங்க நிச்சயமா சீஸ் பண்ண போறீங்க. நகல் வைத்திருப்பதுக்கு தான் காரணம் எப்ப வரணும்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே வந்து 10 பேர் வந்து தொலைஞ்சு போகணுங்கிற காரணத்துக்காக வச்சிருந்தா கூட இன்னொரு 5 பேராவது என்ன பண்ணுவாங்கன்னா கேன்சல் ஆன லைசன்ஸை மறைக்கிறதுக்காக வந்து கையில் வச்சிருப்பாங்க. உண்மையிலேயே ஏதாச்சும் அஃபென்ஸ் பண்ணி கேன்சல் ஆயிருக்கும் அவங்க லைசன்ஸ். ஆனால் ஜெராக்ஸ் காப்பியை எடுத்து முன்னாடி எடுத்து வச்சு ஜெராக்ஸ் காப்பியை காட்டி போயிட்டு இருப்பாங்க. இல்லை இப்போ வந்து டிஜிட்டல் இந்தியான்ற இதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். காவல்துறை அதிகாரிகள் கூட ஃபைன் கட்டுறது கூட நீங்கள் காசில் கட்ட வேணாம், நீங்கள் வந்து ஸ்வைப்பிங் மிஷின் பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின் வச்சிருக்கிறோம், நீங்கள் வந்து இது கார்டு ஸ்வைப் பண்ணாலே போதுன்ற பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்துறதை பார்த்துருக்குறோம். அப்போ இந்த டிஜிட்டல் இந்தியா மூலமாக நாம் வந்து காவல்துறை அதிகாரிகளே வந்து இந்த உங்களுக்கு தெரியும் நிறைய இதில் இப்போ பேங்க் போகலாம். நீங்கள் சொல்கிறது பேங்க்குக்கு போனவா இருங்க, பேங்க் போனால் என்ன சொல்கிறாங்க சார் நீங்கள் சிஸ்டம் ஒர்க் பண்ணல இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாது போங்கன்னு திருப்பி அனுப்புகிறாங்க. பாதி பண்ணிட்டு இருக்கலையே சார் சிஸ்டம் ஒர்க் பண்ணல சார் முடியாதுன்ட்டு போகிறாங்க. நீங்கள் சொல்ற வாகன தணிக்கைங்கிறது சும்மா ரோட்டில் நின்று பல வாகனங்கள் வரும்போது டக்குன்னு காட்ட சொல்லி எடுத்து இப்படி காட்டிட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கக்கூடிய விஷயம் அது. அதில் போய் நீங்கள் எடுத்து கொண்டாங்க நம்பரை கொண்டாங்க நான் போட்டு பார்க்குறேன்னு சொன்னால் மற்ற எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாரும் கையில் வச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணுவான் சார் சார் இருங்க நான் வச்சுட்டு இருக்கேன் என்ன பாருங்க அவரை எங்கே நிப்பாட்டுக்கோம் அவங்கள ஓரமாக நிப்பாட்டி அப்புறம் தான் பார்க்கணும். இதனால நான் இது ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது அதில் உள்ள உங்களுக்கு சிரமங்கள் தெரியும். வெளியில் இப்போ பேசும்போது நல்ல இதாக தெரியும், சிரமங்கள் இருக்கு. நீங்க ஒரு ஒரு பக்கத்துல உள்ள சிரமத்தை நீங்க சொல்றீங்க, இன்னொரு பக்கத்துல வாகன ஓட்டிகளுக்கான எல்லாத்த விட உள்ள மிகப்பெரிய சிரமத்தை பற்றி நம்ம இன்னும் பேசலை. தமிழ் இந்தியா வேர்ல்டு லெவலில் இந்தியா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்குது ஆக்சிடென்ட்ல. ஆமா அதை குறித்து நம்ம தமிழ்நாட்டுல பேசல இருக்கு காவல்துறை ஆணையர் இது போன்ற ஓட்டுநர் உரிமத்தை அசல்ல எடுத்து செல்லும் பொழுது அது ஒருவேளை தொலைந்து விட்டால் அதை இணையதளம் மூலமாக நாம் பெற்று புகார் சொல்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அதை குறித்து ஒரு தொகுப்பை பார்க்கலாம். வணக்கம். நம்ம தமிழக அரசு இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இன்னிலிருந்து
வாகன ஓட்டிகள் டிரைவிங் லைசன்ஸ் அதாவது ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸை கையில் வச்சுட்டு தான் வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரிஜினல் கையில் வச்சுக்கணும் அப்படின்னு போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சில பேர் எங்கேயாவது மறந்து வச்சிருக்கலாம். இன்று முதல் அசல் ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஓட்டுநர் உரிமம் இல்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓட்டுநர் உரிமம் தொலைந்தால் உடனடியாக ஓட்டுநர் உரிமத்தை பெற முடியாது என்று அனைத்து தரப்பு மக்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் ஓட்டுநர் உரிமம் காணாமல் போனால் காவல்துறை இணையதளத்தில் விண்ணப்பிக்கும் வசதியை சென்னை காவல் ஆணையர் விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய காவல் ஆணையர் விஸ்வநாதன், வாகன ஓட்டிகள் அனைவரும் வாகனங்களுக்கு தங்களது பெயரில் இன்சூரன்ஸ் விண்ணப்பித்திருந்தால் மட்டுமே சாலை விபத்தில் கிடைக்கும் நிதி அவர்களுக்கு கிடைக்கும் என்றும், இல்லை என்றால் வாகனம் யாருடைய பெயரில் உள்ளதோ அவர்களுக்கு கிடைத்துவிடும் என்றும் கூறியுள்ளார். இதனால் மற்றவர்களிடம் இருந்து வாகனத்தை வாங்கியவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார். இந்தியாவிலேயே முதன் முதலாக இத்தகைய ஒரு சேவை சாலை விபத்துகள் வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பெற்றுக்கொள்ளும் சேவை, தொலைந்து போன ஆவணங்களுக்கான ரிப்போர்ட்டிங் புகார் செய்து அதற்கான அத்தாட்சியை பெற்றுக்கொள்ளும் சேவை இரண்டும் இன்று அறிமுகப்படுத்தப்படுகிறது. சென்னையில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிகாரிகள் காவலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் மக்கள் இந்த புதிய இணையதள வசதியை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் வலியுறுத்தப்பட்டது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக ராமகிருஷ்ணன் மற்றும் அருள் பிரசன்னா. காவல்துறை சார்பாக செய்யப்பட்டிருக்கின்ற புதிய வசதிகள் குறித்து ஒரு தொகுப்பை பார்த்தோம். திரு சிவ இளங்கோ, அதாவது நாம் எந்த ஒரு புதிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாலும் அதை உடனடியாக ஒரு எதிர்க்கின்ற மனநிலையில் தான் நாம் இருக்கிறோமா? அது நோக்கம் தான். நான் ஆரம்பத்தில் சொன்னது என்னென்னா, இப்போ என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, எனக்கு ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும்போதே நான் வந்து தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் இன்னொரு லைசன்ஸ் வாங்கிடுறேன். அதன் பிறகு வந்து எனக்கு வந்து தண்டனை கிடைக்கிது, நான் வந்து சரியாக ப்ராப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அதில் பதிவு இருக்குது அப்படின்னாக்கா நான் ஏற்கனவே நான் ஒன்று வச்சுருந்தேன்னு பார்த்தீங்களா? அதை ஏமாத்துறதுலாம் ஏமாற்றலாம். நீங்கள் இவங்க நினைக்கிறது என்னன்னாக்கா அதனால் ஏமாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? நான் ரெண்டாவது லைசன்ஸ் வாங்கிட்டு நான் ஃபஸ்ட் லைசன்ஸ் ஒரிஜினல் காமிச்சேன்னா இவங்களுக்கு என்ன தெரியும், தான் பாயிண்ட் ஆஃப் சேல் அதில் வச்சு எதுவுமே பார்க்கல. இவங்க என்ன சொல்கிறேன், நான் பார்த்த உடனே தெரியணும் அப்படிங்கிறாரு. இப்போ நான் அதை வச்சு காமிச்சு ஏமாற்றிட்டு போயிடுவேனே? இல்லை, அதில் வந்து அந்த ஹாலோகிராம் இருக்குது இல்லையா? நீங்கள் அதாவது ஹாலோகிராம் ஒரிஜினல் என்கிட்ட இருக்கும், நான் என்ன ஒரிஜினலில் இருக்குங்க. நான் இல்ல ஒரிஜினல் என்ட இருக்குது, லைசென்ஸ் பண்ணும்போது அவங்க லைசென்ஸ் நான் வாங்க போறேன். நான் ஒரிஜினல் என்ட காண லைசென்ஸ் வாங்கும்போது வெரிஃபை பண்ணுவாங்க. நான் வந்து நான் ஒரிஜினல் தொலைையாமலே தொலைஞ்சதா சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்து எஃப்ஐஆர் வாங்கி இன்னொருக்கு அப்ளை பண்றேன். அது இன்னொரு டூப்ளிகேட் கொடுக்குறாங்க, அதுலயும் ஹாலோகிராம் ஒட்டி இருக்கும். இப்போ எனக்கு தண்டனை கிடைக்குது இல்ல டூப்ளிகேட். அப்ப தண்டனை கிடைக்கும்போது நீங்க டூப்ளிகேட்டை வைத்து கொண்டு நீங்க இது பண்ணலாம்னு சொல்றீங்க. ஆமா, நீ முறைகேடுன்னு சொல்றீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க டூப்ளிகேட் வச்சிருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு வந்து ரெக்கார்ட்ஸ்ல இருந்தாதான் டூப்ளிகேட் தருவாங்க. நான் இவங்க பாக்கல, நான் என்ன சொல்றேன், இல்ல டூப்ளிகேட் கொடுக்கும்போது காணாம போகாம, நான் சொல்றது புரிஞ்சிருக்கீங்களா? என் லைசென்ஸ் வந்து ஒரிஜினல் லைசென்ஸ் இருக்குது, நான் காணாம போகாமலேயே காணாம போனதாக புகார் கொடுத்து நான் டூப்ளிகேட் வாங்கிடுறேன். ஒரிஜினல் நான் வச்சிருக்கிறேன், இன்னொரு இப்ப டூப்ளிகேட் ஒன்று வாங்கிடுறேன், ரெண்டுத்துலயும் ஹாலோகிராம் இருக்கும். எனக்கு தண்டனை கிடைக்குது அப்படின்னாக்கா நான் இப்போ வந்து இந்த ஒரிஜினலை வச்சுட்டு நாங்கள் போகும்போது உங்களுக்கு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்? இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து இது வந்து அதாவது குற்றம் செய்கிறதுக்கு ஏற்கனவே நான் தீர்மானிச்சேன். ஏற்கனவே நான் ஒரு நடக்கும் இதை மாதிரியும் நடக்கும். நான் இல்லை, அதாவது இது நீங்கள் இல்லை, ஒரு நண்பன் என்னுடைய நண்பர் இது வந்து இது லட்சத்தில் ஒன்று பத்தாயிரத்தில் ஒரு இல்லை நடக்கலாம். நான் என்ன சொல்லல, இதை மாதிரிலாம் நடக்கலாம். உங்கள் நோக்கம் என்ன? அவன் வந்து என்னென்ன அவன் தண்டனை விட்டுருக்கான், லைசன்ஸ் வந்து வேலிடா வேலிடா இல்லையான்னு பார்க்கணும் அப்படிங்கிறது தானே. நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் வந்து எப்படி உண்மை நீங்கள் 100% பார்க்க முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். நீங்க வந்து எல்லாத்துக்கும் நீங்க இல்ல 100% வந்து ஃபுல் ப்ரூஃபா இல்ல அப்படின்றது உங்களோட வாதமா இருக்கு. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, நீ நம்ம ஒரு ஒரு விஷயத்தை ஒரு முன்னோக்கி ஒரு ஒரு படி எடுத்து வச்சா அதை பின்னாடி தள்ளுறதுக்கு நாலு படிங்க பின் விளைவுகள் எல்லாம். இப்ப இன்னைக்குதான் நீங்க வந்து இவர் வந்து போலீஸ் கமிஷனர் வந்து விளக்கம் கொடுக்குறான்னு சொல்றீங்க. நீங்க இது அறிவிப்புக்கு முன்னாடியே இந்த விளக்கங்கள்லாம் இதனால பின் விளைவுகள் வரும். இதுக்கு நாங்க வந்து அரசாங்கம் வந்து இந்த திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது நீங்க காண போனச்சுன்னா என்ன, அது வரைக்கும் புது லைசன்ஸ் வர்ற வரைக்கும் அந்த தொழில்முறை ஓட்டுநர்கள் என்ன செய்ய வேண்டும், அது வரைக்கும் என்ன பாதுகாப்பு, எனக்கு வர்றதுக்கு வந்து புதுசா ஒரு லைசன்ஸ் வருது, ஒரு வாரம் ஆகுது, 10 நாள் ஆகுது, 1 மாசம் ஆகுது, அது வரைக்கும் அவர் ஓட்ட முடியும்? இந்த அறிவிப்புகள் எதுவுமே
இல்லை. பிளண்டாக நாங்கள் வந்து எப்படி இந்த இதில் வந்து டேமில் வந்து தர்மக்குள்ள வந்து நிரப்பி நாங்கள் வந்து உடனடியாக சாதனை செய்ய போகிறோம். சார் நம்ம அதே மாதிரி நீங்கள் பிளண்டாக நீங்கள் அறிவிக்கிறதுல வந்து இல்லை இல்லை அதை குறித்து நாம் கேட்போம். திரு கருணாநிதி அவர்கள் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, அதாவது லைசன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். இப்போது வாகன ஓட்டுநர்கள் வந்து அந்த வாகனத்தோட உரிமையாளர்கிட்ட வந்து ஒரிஜினல் லைசன்ஸை கொடுத்தா தான் வாகனம் ஓட்டுறதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. இப்போ நிறைய இடங்களில் அந்த மாதிரியான நடைமுறை இருக்குது. அது வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க, கடன் காசு வாங்கியிருப்பாங்க, ஒரிஜினல் லைசன்ஸை வச்சு வாங்கியிருப்பாங்க. இப்படியானவர்கள்ட்டெல்லாம் ஒரிஜினல் லைசன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வருது, ஒரு நடைமுறையை கொண்டு வருதுன்னா, அரசாங்கம்ன்றது வெறும் காவல்துறையை பற்றி மட்டும் கவலைப்படுறதோ, வெறும் வாகனத்தை பற்றி மட்டும் சிந்திக்கிறதோ இல்லை. அவர்களுக்கு வந்து ஒட்டுமொத்த ஒரு பரந்துபட்ட பார்வை இருக்கணும். இப்போ இவர்களுக்கெல்லாம் என்ன விதமான ஒரு பதில் சொல்ல போகிறாங்க? டிரைவிங் லைசன்ஸை வச்சு பணம் வாங்குறதெல்லாம் இப்போ ஒரு லீகலான விஷயம்னு சொல்கிற மாதிரி இப்போ இருக்கு நீங்கள் உங்களுடைய ஆர்குமெண்ட்டு. டிரைவிங் லைசன்ஸுங்கிறது அவர்கள் நல்லபடியாக வண்டி ஓட்டுவாங்கங்கிறதுக்காக கொடுக்க இல்லை. லீகல் நான் லீகலான விஷயம்னு சொல்ல வரல, நடைமுறையில் இருக்குதா இல்லையா? நடைமுறையில் நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் வச்சிருக்கிறாங்க. அது முதல்ல டிரைவிங் லைசன்ஸை வாங்கிட்டு பணம் கொடுக்குறதோ, டிரைவிங் லைசன்ஸை வாங்கிட்டு நீ போன்னு சொல்லி அந்த ஓனருங்க வாங்கி வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுறதோ தவறு தான். அவங்க வாங்கி டிரைவிங் லைசன்ஸு நீங்கள் ஓட்டுநர் கையில் தான் இருக்கணும்னா இருக்கணும். சட்டம்ங்கிறது எதுக்கு போடுறோம்? அதனுடைய அத்தியாவசியத்தினால தான். அதுதான் ஒரு சட்டத்தை வந்து அது வந்து எவ்வளவு கடுமையாக அமல்படுத்தப்படுகிறதுங்கிற அந்த வலிமையை காரணம் வச்சு மதிக்கக்கூடாது. அந்த காரணத்துக்கு எதற்காக அறிமுகப்படுத்துகிறதோ அமல்படுத்தப்படுகிறதோ அந்த காரணத்துக்கு வலிமை இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த சட்டத்துக்கு மரியாதை. இந்த சட்டம் சாலை விதிகளை பொறுத்த வரைக்கும் உயிர்களை காப்பாற்றுவதற்காக போடப்படுகின்ற சட்டம். இந்த சாலை விதிகளை மீறுபவர்கள் வந்து அவர்கள் உயிருக்கு மட்டுமல்ல, சாதாரண சாலை நடந்து போகிற அப்பாவிகள் உயிருக்கு விளைவிக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இதில் வந்து இது இந்த டிரைவிங் லைசன்ஸ் அசல் எடுத்துகிட்டு வரணுன்றதுல இந்த உரிமம் கொடுக்குற முறையில் ஒருவேளை மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தீங்கன்னா இது வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கும். பண்ணியிருக்கிறோம். சட்டம் இல்லாமல் இல்லை, அது போதலன்றது. இப்போ இவர் சொன்னார் பார்த்தீங்களா, சட்டம் இருக்குது. சட்டம் இருந்தாவே ஒரு லைசன்ஸை வச்சுக்கிட்டு இன்னொரு லைசன்ஸ் வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் நீங்களும் கரெக்டாக சொன்னீங்க, எல்லாரும் செய்ய மாட்டாங்க. அதேமாதிரி இப்போ நம்ம இந்த கொண்டு வந்திருக்க சட்டத்துப்படி பார்த்தீங்கன்னா எல்லாரும் தப்பு பண்ணுறவங்க இல்லை, ஒரு 20% பண்ணுறாங்க. அந்த 20%ல தான் 20,000 லைஃப் போயிட்டு. இல்லை, தமிழ்நாட்டில் 20% அது மிகப்பெரிய எண்ணிக்கையாக இருக்கின்றது. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அசல் வைத்திருக்கிறது ஏற்கனவே லைசன்ஸை வச்சிருக்கிறவங்க அவர்கள் தான் கூடுமான வரைக்கும் வந்து ஒரு நகல் வச்சிருப்பாங்க. இப்போ அவங்கள நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்க, இதனால பெரிய அளவுக்கு எந்த விதமான மாற்றம் வரும்ன்றது தான் என்னோட கேள்வியாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஓட்டுநர் உரிமம் பெறுறதுலேயே நீங்கள் பல்வேறு மாற்றங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, இதில் அவங்களுக்கு டெஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப கடுமையான டெஸ்ட் இருக்குது, அவர்கள் ஒருவேளை இந்த மாதிரி சாலை விதிகளை மதிக்காமல் போனால் அவர்களுக்கான அந்த லைசன்ஸ் ரத்து, இது மாதிரியான சட்டங்கள் கொண்டு வந்ததுன்னா ஒருவேளை வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கும். சாலை விதிகள் மதிக்காமல் போனவங்க 8 இன்சிடெண்ட்டில் வந்து இதுக்கு வந்தவங்க தான் லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறோம். முக்கியமாக ட்ரங்க் அண்ட் டிரைவிங் வந்து பண்ணுறோம். அவர்கள் பண்ணுறவங்க திரும்பவும் வந்து இந்த காப்பியை எடுத்துகிட்டு வந்து ஏமாற்றிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சட்டம் கொண்டாந்துருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ சாதாரணமாக நல்ல ஒரு திறமையாக ஓட்டிகிட்டு போகிறாங்க, என்ன நினைப்பாங்க? கையில் ஒரிஜினல் வச்சுட்டு ஓட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க? ரொம்ப ரேஷாக வந்து குறுக்க நடிக்கும் போகிறவங்கள பற்றி என்ன நினைப்பீங்க? இந்த இவ்வளோ மோசமாக இவன்லாம் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி கஷ்டம். அவர்களால் தான் ஆக்சிடென்ட் ஆகுது. இப்போ அவர்களை களையெடுக்கிற விஷயங்க தான் இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி அந்த லைசன்ஸை வைத்துக்கொள்ள தகுதி இல்லாதவர்களிட்டிருந்தால் லைசன்ஸை நம்ம பிடுங்கி வைக்கிறோம். அதை வந்து சந்தோஷப்படணும். நல்லபடியாக ஓட்டுகிறவர்கள் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க இந்த என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு சந்தோஷப்படணும். ஏன்னா அவர்கள் நல்ல எந்த தங்குதடை இல்லாமல் போகிறதுக்கு இதாக இருக்குன்னு சொல்லி இந்த களை எடுக்கிற விஷயம், இந்த களை எடுக்கிற விஷயத்தை இன்னும் ஒரு மாற்று விதமாக கூட செஞ்சுருக்கலாம் இல்லையா? இந்த சிசிடிவி கேமராக்கள்லாம் நீங்கள் பல்வேறு பிரதான சாலைகள்லாம் பொருத்தி இருக்கிறீங்க, பல வழிகளில் இதுவும் ஒன்று. நீங்கள் இதை செய்யும்போது அதை செஞ்சா, அதை செய்யும்போது இதை செஞ்சா, பல வழிகளில் இப்போ வந்து எல்லாம் அது அதில் மாற்று கருத்து இல்லை. எல்லா வழிகளிலையும் ஒரு ஒரு இதை அணுகிறதுல தப்பு இல்லை. இது நான் என்ன கேட்குறேன்னா, இது ஒரு சர்டன் பர்சன்டேஜை கண்ட்ரோல் பண்ணும். இப்போது ஹெல்மெட் போடணும்னு நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம். உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க, ஹெல்மெட் போயும் போய் அன்றைக்கி ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னு ஒரு கேஸ் சொல்லுவாங்க. 10 பேர் ஹெல்மெட்டை போட்டுட்டு விழுகும்போது 2 பேர் செத்து போயிட்டோம்னா அந்த 2 பேரை வச்சுக்கிட்டா நம்ம ஹெல்மெட் நாங்கள் போடாமல் போவோம்னு சொல்ல முடியும்? 8 பேர் பொழைச்சாங்க இல்லையா? அதை நம்ம அதைத்தான் நம்ம பண்ணணும். அந்த மாதிரி இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டாந்தோம்னா இதில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆக்சிடென்ட் குறையும். இப்போது இந்த ஒரு நாளைக்கு 3 பேர் டெத் ஆகிட்டு சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சராசரியாக 3 ஃபேட்டல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பண்ணதில் 2.5 ஆயிருக்கு, 0.5% தான் குறைஞ்சிருக்கு. 0.5%ங்கிறது மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் குறையுதுன்னு வச்சுங்க. அந்த 3-4 ஃபேமிலியை நினச்சி பாருங்கள். அந்த ஃபேமிலி 3-4 குடும்பங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டினால.
சில சந்தர்ப்பங்களில் முடியாமல் இருக்கு. இப்ப இதுக்கு இவங்க தெரிவு தெரிவிக்கிறாங்க, அங்க சாலையில போய் ஆக்கிரமிப்புகள் ஆகட்டுனாக்க அங்க ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு எங்களை வந்து பாதை நடைபாதை வியாபாரிகள் எங்களை ஏன் கேட் பண்ணி. ஜனநாயக நாட்டில் எல்லாத்தையுமே ஒரு காவல்துறையினர் கண்ணோட்டத்திலேயே பாத்திர முடியாது இல்லையா? காவல்துறையினர் இல்ல, நீங்க பொதுமக்களுக்கு உள்ளதுதான் நான் சொல்றேன். பொதுமக்களுக்காக தான் செய்யறோம், காவல்துறை எங்களுக்காக செய்யல. ஏன் நாங்க வந்து இந்த இது பண்ணாக்கா நாங்க ஆக்சிடென்ட் ஆகிறத பாக்குறோம், நம்ம எண்ணிக்கையை குறைக்க சொல்லி மேல உள்ள காவல்துறை, காவல்துறை வந்து இருக்கிறதுலே கடினமாக உழைக்கின்ற துறை வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் காவல்துறை தான். அதுல மாற்று கருத்துல நான் எப்படி கேட்கறேன்னா, ஒரு காவல்துறைனா நீங்க சட்டம் ஒழுங்கு ரீதியா நீங்க அதை அணுகுவீங்க, ஆனா ஒரு அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா அணுகுனா அது வந்து சரி வராது. அதை வந்து மக்களுக்காகவும் அவங்க மக்கள் பார்வையில இருந்து பார்க்கணும். அந்த மக்களுக்காகத்தான் இது வந்து முழுக்க முழுக்க மக்கள் வந்து ஆக்சிடென்ட்ங்கிறது யாருக்கு ஆகுறது? மக்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டெத்து, டோட்டல் நம்பர் ஆஃப் இன்ஜூர்டு, டோட்டல் நம்பர் ஆஃப் லாஸ் ஆஃப் லிம்ஸ் அதிகமாக, அது அவர்களுடைய நன்மைக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வரோம். இதை குறைக்கணும், ஆக்சிடென்ட் டெத்தை குறைக்கணுங்கிற ஒரு இதுதான் நம்ம கொண்டாடுறோம். அது மக்களுக்காக உள்ளது தானே, இது காவல்துறைக்காக உள்ளது இல்லை. காவல்துறைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு உன் லிமிட்டில் எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னு அதிகாரிகள் கேட்பாங்க. ஆனால் அதற்கு காரணம் இல்லை, மக்களுடைய டெத்தை குறைக்கணுங்கிறது ஒரு சோசியல் இது இன்ட்ரெஸ்ட் தான். சரி, திரு சிவ இளங்கோ அமைச்சர் சொன்ன அதே கருத்தை தான் திரு கருணாநிதி அவர்களும் வலியுறுத்துறாரு. இது அசலை எடுத்துகிட்டு வர்றதுனால விபத்துகள் நிச்சயமாக குறைக்கப்படும். ஏன்னா தவறு செய்கின்றவர்கள் வந்து இந்த நகலை வைத்து கொண்டு இன்னும் வண்டி ஓட்ட முடியாது, இதை களையெடுக்கிற வேலைன்னு சொல்றாங்க. நீங்க இதுல வந்து விபத்து நடந்த இடத்துல அந்த டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம போனது அப்படின்னாக்கா 5% கூட கிடையாது. இதில் விபத்தில் அதிகமாக இருக்கிறது வந்து 50% மேலே வந்து குடித்து விட்டு வாகனம் ஓட்டுவர்களால தான் விபத்து அதிகமாகிச்சு. இதுக்கு வந்து அதுதான் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த லைசன்ஸ் இருந்ததுன்னா அப்போ பரிந்துரை பண்ணி அதை கேன்சல் பண்ணுறதுக்கான. நான் என்ன சொல்கிறேன், நான் இப்போ சென்ற மாதம் நாங்கள் சட்ட பஞ்சாயத்தில் ஒரு ஆய்வு பண்ணோம். என்னன்னாக்கா அவருக்கு வந்து திருப்பூரில் லைசன்ஸ் இருக்குது, தொலைஞ்சிருச்சு. அங்கே போய் வந்து எஃப்ஐஆர்லாம் கொடுத்து அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் வாங்கணும், அவருக்கு அங்கே போகிறதுக்கு முடியல. சென்னையிலேயே இன்னொன்று அப்ளை பண்ணார், வாங்கிட்டார். இப்போ இந்த சிஸ்டம் எனக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்குறாங்க, லைசன்ஸ் வந்து ரத்து பண்ணியாச்சு, நான் இன்னொரு லைசன்ஸ் எடுக்க முடியுதுனால. அப்போ நீ அந்த சிஸ்டத்தை எப்படி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? எனக்கு வந்து லைசன்ஸ் வந்து நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வந்து ஓட்டுநர் உரிமத்தை ரத்து பண்ணியாச்சு, ஆனால் நான் சென்னையில் எடுத்துட்டேன். முகவரி தண்டனை இருக்குது, அபராதம் இருக்குதா, வேலிடா இல்லையா, அதை நீங்க செய்யுங்க. நீங்க டிஜிட்டலைஸ் போக மாட்டேங்கிறீங்க, அதுதான் இப்ப இன்னைக்கு வந்து பிரச்சனையே. இப்ப இதை நோக்கி இவங்க வந்து அரசாங்கம் போயிருந்திருக்கணும். நீங்க வந்து உண்மையில அவர் சொல்லும் போதெல்லாம் எங்களுக்கு கோபம் தான், இதுல வந்து எங்களுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க வந்து வச்சிருக்கலாம் டிரைவிங் லைசன்ஸ் ஒரிஜினல் வைக்கிறதுல மாற்றுக்கிறதுல நீங்க ஏற்பாடுகள் சொல்லிட்டு எனக்கு தொலைஞ்சு போச்சுன்னா நான் போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டிய, நான் ஆன்லைன்ல நாங்கள் போய் அப்ளை பண்ணுவோம். அதுக்கான அறிவிப்பு தான் அதுதான். நீங்க இதெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த கேள்வியெல்லாம் கேட்கும் போது தான் அரசாங்கத்துக்கு அந்த பார்வையே வருதுங்கிறேன். அரசாங்கத்துக்கு அந்த பார்வை இல்ல. நீ வந்து முதல்ல நீ வந்து மக்களினுடைய எதிர்ப்பு தான் அரசாங்கத்தை வந்து செயல்பட தூண்டுது. பார்வை உங்களுக்கு இருக்கும் போது இதெல்லாம் அறிவிக்கணும். நீங்க வந்து இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது இந்த விளைவுகள்லாம் வரும், இதுக்கெல்லாம் நாங்க இந்த மாற்றம் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அது ஒரு நிச்சயமா ஒரு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். அரசாங்கம் வந்து என்னைக்குமே வந்து ஒரு குறை தீர்ப்பு இது மாதிரியான ஒரு தகவல் கேட்டு மக்களுடைய கருத்து கேட்டு ஒரு ஒரு விஷயத்தை அவர்கள் தவறாகவும் இருக்கலாம். தற்போது இந்த ஓட்டுநர் உரிமத்தின் அசல் எடுத்து செல்வது விவகாரமாக வழக்கு தொடுத்த டிராபிக் ராமசாமி அவர்கள் நமது இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசுவோம். வணக்கம் திரு டிராபிக் ராமசாமி அவர்கள். நீங்க இந்த உயர்நீதிமன்றம் இப்போது 4ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வச்சிருக்கிறாங்க, இது அடுத்த கட்டமாக இது முழுமையாக அசல் எடுத்து செல்ல வேண்டாம் என்கின்ற தீர்ப்பு வரும்னு நினைக்கிறீங்களா? அதாவது தீர்ப்பு வரும்ன்றது இல்ல, ஏற்கனவே மோட்டார் சட்டம் 131 டிராபிக் ராமசாமி அவர்கள் சில விஷயங்கள்ல வந்து அரசாங்கம் வந்து சில முன்னெடுப்புகள் எடுக்கும் பொழுது
மக்களுடைய கருத்தையும் கேட்டு சில விஷயங்களை செய்தால் நல்லா நலமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா காவல்துறைன்றது வந்து ஒரு மிகப்பெரிய துறை, அதில் உங்கள் நீங்கள் வந்து மக்களோட மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறவர்களாக இருக்கிறீங்க. இப்போ உங்கள் தரப்புலேருந்து அரசாங்கத்திற்கு சில ஃபீட்பேக்கெல்லாம் போகுமா? உங்கள்ட்ட ஃபீட்பேக் கேட்டு தான் சில முடிவுகள் எடுப்பாங்களா, இல்லை அவர்கள் முடிவை எடுத்து அதை நீங்கள் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறது நிலைமை தான் நீங்கள் இல்லை? மீட்டிங்கெல்லாம் கண்டக்ட் பண்ணி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அத்தனை பேரையும் வச்சுட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு தான் முடிவு எடுப்பாங்க. நிச்சயமாக இந்த மாதிரி எடுத்தால் இதற்கு எதிர்ப்பு வருங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். இல்லை எதிர்ப்பு வரும், இல்லை இல்லை ஒரே ஒரு விஷயம் தான், எதிர்ப்பு வரும்னு அவர்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு கொடுத்த அறிவிப்பை இன்றைக்கி வந்து இணையதளத்திலே நீங்கள் புகார் தெரிவிக்கலாம், நீங்கள் வந்து புது லைசன்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை 22ஆம் தேதி அமைச்சர் சொன்ன அன்னைக்கே அவர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கான மக்கள் மத்தியில் ஒரு பயமும் ஒரு அச்சமும் வந்திருக்காது இல்லையா? இல்லை இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் இப்போ சப்சிக்வெண்ட்டாக வந்திருக்கலாம். பட் எல்லாத்தையும் பண்ணும்போது இந்த விஷயம் தெரியாமல் வந்திருக்கலாம், அதை அறிவிக்காமல். இது அடிப்படை விஷயம் இல்லையா? இது எல்லாருக்கும் தெரியும், ஒரு சாதாரண சாமானியனுக்கு தெரிகிற விஷயம், ஒரு காவல்துறைக்கு ஒரு அரசுக்கோ தெரியலன்னா அது வந்து ஒரு ஆச்சரியமா இல்லையா? இல்லை இல்லை அது அவங்கள தான் கேட்கணும். அது மாதிரி சொல்லாமல் விட்டுருந்தால் அது தவறு தான். அவங்க வந்து சில சில பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம சொல்லிட முடியாது. ஒட்டுமொத்தமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை அதை விடுபட்டு போயிருக்கலாம். அதுக்கு ஒருவேளை ஒருவேளை அந்த கலந்து பேசுகிற மனப்பான்மையே நம்மள்கிட்ட போயிருச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அரசாங்கம் வந்து பல்வேறு விஷயங்களை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய திட்டங்களுக்கு கலந்து பேசணுன்ற சட்டம் இருக்கிற இடத்துல பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இது மாதிரியான நடைமுறைகளில் ஒரு கலந்து பேசி ஒரு மக்கள் கருத்து அப்படின்னா அவர்கள் ஒரு 4 கருத்தை சொல்லுவாங்க, அதில் 2 கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா கூட அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காவல்துறையினரும் முன்னெடுக்கிறத நாம் முந்தியெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ இது சற்று குறைந்த மாதிரி தெரியுது உங்களுக்கு. இப்போ காவல்துறை இந்த உட்கார்ந்த அதிக பேசுகிற அதிகாரிகள்லாம் ஒன்றும் வேற எங்கே வேற்று கிரகத்து மனிதர்கள் இல்லை, அவர்கள்லாம் அந்த சமுதாயத்தில் இருக்கவங்க தான், அவர்கள் ஃபீல்டில் உள்ளவங்களோட மூவ் பண்ணுறவங்க தான். நிச்சயமாக ஒரு இது எடுத்தால் அதற்கு என்னென்ன ஏற்பு தரும், எதிர்ப்பு வரும், அதில் என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வரும்னு தெரியும், அதற்காக எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் சொன்ன இந்த பர்டிகுலர் பாயிண்ட் அனௌன்ஸ் பண்ண விட்டு போயிருக்கலாம், அல்லது தவறுதலாக கூட விட்டுருக்கலாம். அதாவது எல்லாரும் மனிதர்கள் தானே, சொல்லும் போது விட்டுருக்கலாமே தவிர அந்த ஒன்றை பிடிச்சிக்கிட்டு உடனே இவர்கள் கொஞ்சமே கன்சிடர் பண்ணலன்னு நம்ம சொல்ல முடியாது. சில சந்தர்ப்பங்களில் இந்த ஓவர் சைட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விட்டு போயிருக்கலாம். அப்போ அது கூட நான் அதை எல்லாருமே சொல்கிறேன். ஏன்னா அந்த ஓவர் சைட்டாக இருக்கிறது அடிப்படை விஷயங்கள் கூட ஓவர் சைட்டாக இருக்கிறதுன்றது ஒரு நிச்சயமான ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்துருக்கணும். அவங்க நிச்சயம் லாரி ஓட்டுநர் வந்து ஒரு வாரமும் 10 நாளும் லாரி ஓட்ட முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்னாக்கா வாழ்வாதாரம் பாதிக்குது. இப்போ என்ன பண்ணுது, இது ஊழல் வழிவகுக்கும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறாங்க அப்படின்னாக்கா 500 ரூபாய் இடத்துல 1000 கொடுக்கணும், நீ இல்லாட்டி நீ வந்து ஜெயிலுக்கு 3 மாதம் போயிடுவேன். சரி, மிரட்டல்கள் இல்லை அந்த மாதிரி இவர் சொல்கிற மாதிரி ஹாரஸ்மெண்ட் எல்லாம். சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு டிராஃபிக் ராமசாமி அவர்கள் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு டிராஃபிக் ராமசாமி அவர்கள். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க திரு டிராஃபிக் ராமசாமி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து இருக்கின்ற வழக்கில் நீங்கள் எது மாதிரியான தீர்ப்பை எதிர்பார்க்குறீங்க? இந்த ஓட்டுநர் உரிமத்தின் அசலை எடுத்து செல்ல வேண்டாம்ன்ற தீர்ப்பு வரும் நீங்க நம்புறீங்களா? நிச்சயமா வரும், மக்கள் நம்பிட்டு இருக்கலாம். மோட்டார் வாகன சட்டம் 1989 131 செக்ஷன் கட்டாயப்படுத்த முடியாது, அதுவே சட்டத்தில் இருக்கு. அதை மீறி கொள்ளடிக்கிட்டு செய்யற அரசாங்கம் வந்து விஜயபாஸ்கர் தான் அனௌன்ஸ் பண்றாரு கொள்ள கூப்பிட்டு அமைச்சர். அதனால கொள்ளடிக்கிறது தான் அதிகம். 500 ரூபா பயன்னாக்க 3 மாசம் என்ன பண்ணுவாங்க, போலீஸ் உடனே 3 மாசம் ஜெயிலு அனுப்பிடுவாங்க. ஜெயிலு போகிற அவாய்ட் பண்ணி 1000 ரூபா கொடுத்து பிடுங்குவாங்க. கரப்ஷன் தான் அதிகமாகும். கரப்ஷனுக்கு தான் இந்த மோடி அரசும் கூட்டு செய்தி உரிமை நிறுவனம் ஆகிப்போச்சு. அதனால செக்ஷன் 131 படி இதை அமல்படுத்த முடியாது. தமிழக அரசாங்கத்தால் சட்டத்தை மாற்றணும், அது உங்களால் செய்ய முடியாது. ஹலோ, நாம் தொடர்ந்து பேசலாம். தற்போது இப்போ டிஜிட்டல் லாக்கர் என்கின்ற ஒரு திட்டத்தெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் உங்களுடைய என்ன சான்றிதழ்னு நீங்கள் அதில் டிஜிட்டல் லாக்கரில் வச்சுட்டிங்கன்னா அதை அதிகாரிகள் அதை பார்த்து உறுதி செஞ்சுக்கலாம். இதில் வந்து போலியோ நகலோ எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பயன்படுத்துறதுக்கு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இருக்குது, அது கொண்டு வரணும். மக்கள் அரசாங்கம் கொண்டு வரணும் இவ்வளோ பெரிய ஒரு திட்டத்தை வந்து இந்த மாதிரியான ஒரு ஈஸியாக நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து அரசாங்கம் கொண்டு வரணும். இதுதான் நாங்கள் கேட்குறது தான். நீங்கள் வந்து இதில் வந்து ஏமாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த கவர்மெண்ட் சர்வரில் போய் யாரையும் போய் இந்த டேட்டாஸ்லாம் ஒரு மாற்ற முடியாது. இந்த மாதிரி தான் கொண்டு போகணும்னு நம்ம சொல்கிறோம். இவங்க சொல்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு தவறுகள்லாம் எல்லாமே டிஜிட்டலைஸ் வரும்போது அந்த செயலியில் போய் இதை எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் வரவேற்கிற இதை மாதிரி செய்யணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த மாதிரியான ஒரிஜினல் நீங்கள் நோக்கத்தை தான் அதனால்
பண்ணணும். இது இதோ இதோட அட்வான்ஸாக தான் நீங்கள் பண்ணியிருக்கணும். இந்த இப்போ வந்து இந்த ஆப்பை வந்து எடுத்துகிட்டு போகும்போது இவர் சொல்கிற மாதிரி உடனடியாக நீங்கள் பார்க்க முடியாது தான். அப்போ வந்து நீங்கள் உடனடியாக பார்க்க முடியாது, அதனால நான் இதை பயன்படுத்த முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியும். சில விஷயங்கள் எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தில் கோளாறுலாம் சிக்கல் வரும். அப்புறம் தொழில்நுட்ப ரீதியாக நம்ம அதை சரி செய்து இப்படி தான் நீங்கள் போனாக்கா 100% தவறை கண்டுபிடிக்க முடியும் நான் சொல்கிறேன். நான் வந்து எங்கே இருந்தாலும் சரி, ஆதார் இணைக்கும் போது நான் கைரேகை அங்கே வச்சேனாக்கா என்னோடய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வரும். நான் எத்தனை முறை தண்டனை அபராதம் செலுத்திருக்கிறேன், செலுத்தலை, இது வேலையிடு வேலையிடு இல்லைங்கிறது ஒரு செகண்ட்ல இன்னைக்கெல்லாம் வந்துடும். இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. சரி, அது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும் அப்படின்றது சொல்றீங்க. சரி, இந்த டிஜிட்டல் லாக்கர், இந்த டிஜிட்டல் லாக்கர் குறித்து ஒரு தொகுப்பை பார்க்கலாம். இந்த டிஜிட்டல் லாக்கர் இதை எப்படி பயன்படுத்துவது என்பதை குறித்து ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். வணக்கம். நம்ம தமிழக அரசு இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இன்னிலிருந்து வாகன ஓட்டிகள் டிரைவிங் லைசன்ஸ், அதாவது ஒரிஜினல் டிரைவிங் லைசன்ஸை கையில் வச்சுட்டு தான் வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டுருந்தோம். இந்த மாதிரி ஒரிஜினல் கையில் வச்சுக்கணும் அப்படின்னும் போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சில பேர் எங்கேயாவது மறந்து வச்சுருக்கலாம். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு வேறு என்ன வழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே நம்ம மத்திய அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய டிஜிட்டல் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிலாக்கர் அப்படின்னு ஒரு ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. இதில் போய்ட்டு நம்மளோட டிரைவிங் லைசன்ஸை ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணி வச்சுட்டோன்னு சொன்னால் போக்குவரத்து காவலர்கள் சோதிக்கும் போது நம்ம இதை காமிச்சாலே போதும், போதுமானதாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறது, அதை எப்படி அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் இந்த ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்புக்குள்ளே போயிட்டு சர்ச் பாரில் நம்ம டிஜி லாக்கர் இந்த ஆப் நம்ம சர்ச் பண்ணோம்னா இங்கே இருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால நான் டைரெக்டாக ஆப்புக்குள்ளே போகிறேன். இந்த ஆப்புக்குள்ளே போனதுமே நமக்கு மெனு இந்த மாதிரி வரும். டேஷ்போர்டு, இஷ்யூ டாக்குமெண்ட்ஸ், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லி இந்த மாதிரி லிஸ்ட் வரும். இதில் டேஷ்போர்டில் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி காமிக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணும்போது ரெண்டு இடத்துலையுமே 0 காமிக்கும். நான் ஆல்ரெடி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி இதில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து அந்த ரெண்டு டாக்குமெண்ட்டும் காமிச்சிட்ருக்கு. இப்போ நான் இதில் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் ரெண்டுமே இதில் இருக்குது. டிரைவிங் லைசன்ஸ் அப்படிங்கிற இந்த டேபை டச் பண்ணதுக்கு பிறகு நம்ம லைசன்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே வரும். இது நம்ம அப்படியே டிராஃபிக் போலீஸ்மென்ட்டை காமிச்சோன்னு சொன்னால் ஒரிஜினல் லைசன்ஸ் பதிலாக இதை காமிச்சிட்டு நம்ம போகலாம். இதில் இது மட்டும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். அதில் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இங்கே கீழே கொடுத்துருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இஷ்யூ டாக்குமெண்ட்ஸ், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இங்கே பார்த்துக்கலாம். லாக் அவுட் பண்ணுறது, நம்ம ப்ரொஃபைல் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம இப்போதைக்கு ஒரிஜினல் லைசன்ஸ் பதிலாக இதை ஒரு மாற்று வழியாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கின்ற டிஜிட்டல் லாக்கர் முறை குறித்து ஒரு தொகுப்பை பார்த்தோம். திரு கருணாநிதி அவர்கள், இந்த டிஜிட்டல் லாக்கர் முறையில் இதை அப்லோட் பண்ணியிருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா, இல்லை அசல் தான் எடுத்துகிட்டு வரணுன்ற கட்டாயம் இருக்குது? இல்லை, இதுவரைக்கும் அந்த இது அவங்களுக்கு எந்த உத்தரவும் இல்லை இந்த மாதிரி டிஜிட்டல் லாக்கரை பற்றி. இந்த டிஜிட்டல் லாக்கருக்கு நம்ம சாதாரணமாக இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது இந்த சிஸ்டம் கொண்டாந்துருக்கிறது அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமும் டூப்ளிகேட் லைசன்ஸை வச்சுக்கிட்டு ஜெராக்ஸ் காப்பியை வச்சுக்கிட்டு ட்ராவல் இது பண்ணக்கூடாது, ட்ரைவிங் பண்ணக்கூடாதுங்கிறது தான். இப்போ இந்த மாதிரி இதில் லாக் பண்ணிட்டால் கூட அந்த இதில் கேன்சல் பண்ணாங்கன்னா இதுவும் சேர்ந்து இதாகுமா? எப்படி இதில் இது வந்து உங்களுடைய செல்லில் நீங்கள் போட்டு வச்சுக்கிறீங்க, இதுக்கப்புறம் அது வந்து கேன்சல் ஆகிடுது. அப்போ அந்த கேன்சல் ஆனதுக்கப்புறம் இதில் இதில் எப்படி அவர் ரிமூவ் பண்ணுறது? இந்த செல்லில் உள்ளது அப்படி இருக்கும் இல்லையா, கண்டினியூ ஆகும் இல்லையா? அதற்கான நடைமுறை எப்படின்னா, காவல்துறை அதிகாரிகளுக்கும் அவர்களுக்கு ஒரு தனி லாகின் கொடுக்கறாங்க. அப்போ அந்த லாகின் மூலமாக அவர்கள் கருவியில் அவர்கள் வந்து இதை செக் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய இதுல இருந்தா நான் அதை வந்து டவுன்லோட் பண்ணியே வச்சுக்கலாம். ஆனா உங்களுக்கான லாகின் இருக்கும் போது நீங்க வந்து நான் சொல்றது சரியானதை சரிபார்த்துக்கின்ற ஒரு முறையா தான் இருக்கு. பண்ணாக்க அந்த நம்ம இதில் கிளிக் பண்ணி பார்த்தாவே இது வந்து கேன்சல் ஆன லைசன்ஸா அப்படிங்கிற மாதிரி தெரிகிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை நம்ம அதில் இது பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று சரி, நம்ம இந்த தொழில்நுட்ப ரீதியாக கொஞ்சம் நிறைய பேச வேண்டியது இருக்குது. தற்போது இந்த வழக்கு தொடுத்தவர் திரு டிராஃபிக் ராமசாமி அவர்கள் மறுபடியும் அவரை இணைப்பில் எடுக்கிறதுக்கான முயற்சியை செய்வோம். திரு டிராஃபிக் ராமசாமி அவர்கள் வணக்கம். வணக்கம் வணக்கம். அதாவது நீங்கள் தான் இந்த வழக்கு தொடுத்துருக்கீங்க. இது இது இந்த இந்த வழக்கில் இப்போ 4 நாட்கள் வந்து இதை அசலை எடுத்துகிட்டு வர வேண்டான்ற ஒரு 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 ஆமாம் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு பரிந்துரை இருக்கின்றது. ஆனால் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது நிச்சயமாக இந்த அசல் எடுத்துகிட்டு வர வேண்டான்ற நிலைமை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சொல்லணும், வேலை இல்லை. சட்டப்படி 131 சட்டமே சொல்லுது என்ன, அதுக்கு மீறி கொள்ளாடி அதாவது 75% அதிகாரிகள் ஆட்சி ஆகட்டும் போலீஸ் ஆகட்டும் லஞ்சம் வாங்கட்டும் பார்ப்பாங்க. 75% தான் ஒழுங்காக இருப்பாங்க. அவங்க ஊக்குவிக்கிட்ட இந்த அரசு
மக்கள் அரசு இல்ல, இது கொள்ளையடிக்கிற அரசு. ஒரே ஒரு விளக்கம், ஒரு டிராபிக் ராமசாமி அவர்கள் நீக்கப்படும், தடுக்கப்படும், தடை செய்யப்படும் என்று நம்பிக்கை இருக்கிறேன். சரி, திரு டிராபிக் ராமசாமி அவர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இது லஞ்சம் வாங்குறதற்கு, லஞ்சத்தை ஊக்குவிக்கிறதற்கு நம்ம சொல்றது எந்த விதத்துல சரியா இருக்கும்ன்றது நாம சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அனைவரும் இல்ல, அனைவரும் மூணு மந்திரிகள் எடப்பாடி பழனிசாமி, காமராஜர், விஜயபாஸ்கர் வழக்கு தொடர்க்கப்படும் லஞ்சத்துக்காக, இன்னும் மந்திரியா பார்த்து பாதுகாப்பு இருக்காங்க போலீஸ்கள், மத்திய மந்திரிகளோட தகவலோட என்ன பேசணும், இவங்க லஞ்சத்தை ஒழிக்க மாட்டாங்க, உருவாக்குறாங்க அதிகமா. சரி, நீங்க அதாவது இருக்கு எல்லாத்தையும் கொள்கை, அதாவது ஊழல் வந்து பெருகி இருக்கின்றதுன்றதுல ஒருவேளை மாற்று கருத்து இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு திட்டத்தை அறிவிக்கின்றதே வந்து அது முழுமையாக ஊழல் செய்வதற்காக சொல்றது அது எந்த விதத்துல சரியா இருக்கும் அப்படின்றத நீங்க சிந்திச்சு பாக்கணும். இன்னும் ஒரு ஒரே ஒரு நிமிஷம் என் கேள்வியை முடிச்சிடறேன். ராமசாமி அவர்கள் ஊழலை ஊக்குவிப்பதற்காக தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்றாரு, அதை நாம் நிச்சயமாக ஏற்க முடியாது. அனைத்துமே ஊழலுக்காக தான் இந்த திட்டம்ன்றதை நிச்சயமாக ஏற்க முடியாது. நேர்மையான அதிகாரிகள், பல அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஒரு சிலர் தவறு செய்யலாம். ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு சிலர் தவறு செய்கிறத இது இன்னும் அதிகப்படுத்திருமோன்ற ஒரு அச்சம் மக்கள் மனதிலையும் இருக்கின்றது. ரவி ராமசாமி அவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை தவிர்ப்பதற்கு காவல்துறையினர் வந்து என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கையை மக்கள் மத்தியில் கொடுக்கணும் அப்படின்றது நீங்க உங்களுடைய கருத்து என்ன இருக்கு? இல்லை, அவருடைய இதை நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே அவர் ஆதங்கத்தில் பேசுறாரு. நிறைய பேர் பாதிக்கப்படுறவங்க இருக்கிறாங்க. காவல்துறையில் இருக்கவங்க அத்தனை பேருமே நேர்மையானவர்கள்னு சொல்ல முடியாது, இல்லை நேர்மையற்றவர்கள் இருக்கிறாங்க. அதிகாரம் இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஊழலும் சிறந்து தான் வரும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால் பாதிக்கப்படுறவங்க உண்மையிலேயே கோவப்பட்டு தான் செய்வாங்க. அதனுடைய இதை தான் நம்ம இப்போ ராமசாமி சார்ட்ட பார்த்தோம். இப்போ அதற்கான நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வந்து எவ்வளவோ பேர் நடவடிக்கைன்றது ஊழல் தடுப்பு பிரிவு இருக்குது, அந்த நடவடிக்கைலாம் நான் கேட்கல. நான் என்ன கேட்குறேன்னா, ஒருவேளை அசல் எடுத்துகிட்டு போனால் காவல்துறையினர் பறிமுதல் பண்ணிட்டு என்கிட்ட 500 ரூபா கொடு, 1000 ரூபா கொடு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுமோ? இல்லை ஒருவேளை ஃபைன் கட்டுறது 500 ரூபா தான், ஆனால் ஒரு தடவை ஃபைன் கட்டிட்டா உனக்கு ஒரு மார்க் ஆயிரும், நீ இந்த மாதிரி இன்னும் 2-3 மார்க் ஆச்சுன்னா உன்னோட இது லைசன்ஸே கேன்சல் ஆயிரும்ன்ற அச்சுறுத்தலின் பேரில் 1000 ரூபா 2000 ரூபா கேட்கலாம். இல்லை அந்த லைசன்ஸை வாங்கி வச்சுட்டு எனக்கு இன்னும் 2-3 நாள் அலைய விட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு லைசன்ஸ் கிடைக்குமோன்ற பயம் இருக்குது இல்லையா? அது அந்த பயம் வந்து ஒரு அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். எல்லாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு குணம் நம்ம இந்த சட்டம் நம்ம கொடுத்துருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தவறாக செய்யணுங்கிறது காவல்துறை உள்ள அத்தனை பேர் மனதிலையும் ஒரே நேரத்தில் தோன்றாது. அதற்கென்று உள்ளவங்க இருக்கிறாங்க. சில பேருக்கு வந்து எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் நம்ம காசு பண்ணலான்னு இருக்கிறவங்க இருக்காங்க, அவர்கள் தான் இதை பண்ணுவாங்க. சந்தர்ப்பம் வரும்போது மாட்டிக்குவாங்க. நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்து ஒவ்வொரு தடவையும் இதில் தவறு நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு அதிகாரிகள் முனைப்பாக இருப்பாங்க. அதில் அதிகாரிகள் வந்து ஒரு சொல்லி முடிச்சிடறேன், லெட் மீ கம்ப்ளீட். அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரிஞ்சிச்சு, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இப்போது எத்தனையோ இடங்களில் நீங்கள் பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க, காவல்துறை அதிகாரிகள் மாறு வேடத்தில் லாரியில் ஏறிட்டு போய் வாகன தணிக்கை பண்ணுறவங்களை பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், தவறு நடக்கக்கூடாதுங்கிற எண்ணம் எல்லா உயரதிகாரிகள் கையிலையும் இருக்குது, எண்ணங்கள் இருக்குது. உயர் அதிகாரிகளும் தவறு பண்ணுறவங்க இருக்கிறாங்க, கீழே உள்ளவங்களும் தவறு பண்ணுறவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. நீங்கள் அவர்களை மட்டுமே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு தவறு பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்ற கூடாது. நீங்கள் தவறு பண்ணாக்கா அவருடைய இதுக்கு கவனத்தை கொண்டாடணும். முதல்ல நீங்கள் தவறு பண்ணுறவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தூண்டுறதுனால தான் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லோரும் ஒரு லைசன்ஸை கரெக்டாக கொண்டு போங்க, எப்படி வாங்க முடியும், கொடுக்க முடியாதுங்க, தகராறு பண்ணலாம், ஒன்றும் இல்லை. அதுதான் உங்கள்கிட்ட அந்த விளக்கத்தை தான் நான் கேட்க வந்தேன். அதாவது காவல்துறையினர் வந்து தவறு செய்கிறவர்களை அவர்களை தடுப்பதற்கான நடவடிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க, மாற்று கருத்து இல்லை. அந்த நடவடிக்கை போதுமா போதாதான்றது வேறு விவாதம். ஆனால் நான் என்னோட கேள்வி என்னென்னா, ஒரு பெர்செப்ஷன் இருக்குது இல்லையா, இது மாதிரியான தவறு நடப்பதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்குன்ற ஒரு பெர்செப்ஷன் இருக்குது இல்லையா? அந்த பெர்செப்ஷன் உண்மை, அது உண்மையாக பொய்யான்றது வேறு. அந்த பெர்செப்ஷன் உண்மை, அந்த பெர்செப்ஷனை வந்து தவிர்ப்பதற்கு ஒருவேளை காவல்துறை அதிகாரிகள்
உங்களை வந்து இது மாதிரியான ஹராஸ்மெண்ட் யாரும் பண்ண மாட்டாங்க, ஒரிஜினல் லைசன்ஸை நீங்கள் தவறு செய்தால் மட்டும்தான் பறிமுதல் செய்வதற்கான உரிமை இருக்குது, அப்படி பறிமுதல் செஞ்சாங்கன்னா உடனே எனக்கு புகார் கொடுங்க, இதுக்கு புகார் எண் இது இருக்கு, இந்த எண்ணுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம், இப்படியான ஒரு அறிவிக்கை கொடுத்துருந்தாங்கன்னா கோஸ் வித்தவுட் செய்யுங்கன்னு இது சாதாரணமாக செய்ய வேண்டிய விஷயம் தான். யார் சொல்லுவா? ஸோ நம்ம நீங்கள் வந்து எங்கள் அவங்க செய்வாங்க, நீங்கள் ஒன்றும் எங்கள்கிட்ட தகவல் சொல்லாதீங்க, நான் சொல்ல முடியும், சொன்னால் சொல்ல வேண்டும்ங்கிறது சாதா. இதுக்கு ஒரு சிறப்பு எண்ணும், இது சொல்லாத எழுதப்படாத சட்டம் தான், தவறு பண்ணால் பாதிக்கப்பட்டால் யார் வேணாலும் யாரை வேணாலும் அணுகலாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதாவது அடிப்படையில் ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்றது ஒரு ஒரு ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் காவல்துறையினா அணுகலாம். எங்கள் வீட்டில் இருக்கிற பூனை வந்து கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சுன்னா கூட நான் காவல்துறைக்கு கூப்பிடலாம், அதுலலாம் மாற்று கருத்தே இல்லை. என்னோட கேள்வி என்னென்னா, இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பயம் இருக்கும் பொழுது அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு எண்ணம், ஒரு காவல்துறை அதிகாரி தலைமையிலிருந்து வரும்பொழுது மக்களுக்கு ஒரு சரி ஒரு நம்பிக்கை இருக்கும், சரி அவர் வந்து மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறாரு, கீழே இருக்கிற அதிகாரிகளும் அதை கடைபிடிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா, அந்த விதத்தில் ஒரு விதத்தில் தவறிட்டாங்கன்றதான் என்னோட கேள்வி. ஒட்டுமொத்தமாக ஒரே டயத்தில் சொல்ல முடியாம இருக்குமே தவிர, அடுத்தடுத்து புகார்கள் வரும்போது தெரிவிப்பார்கள். இப்போ இது இப்போ எதனால் இன்னைக்கு சொன்னீங்க இல்லையா, இப்போ இன்னைக்கு ஒரு புகார் வந்ததுக்கப்புறம் இவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் வந்து டூப்ளிகேட் லைசன்ஸ் வாங்க அப்ளை பண்ணிங்கன்னா உடனே கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம், ஏன்னா மிந்தியெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இந்த சிஎன்ஓ ஷீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் இப்போ அது மாதிரி கிடையாது, நீங்கள் தொலைஞ்சு போச்சுன்னா உடனே கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வர வர தான் அதுக்கு ஒர்க்கபிள் சொல்யூஷனை சொல்லுவாங்க. காவல்துறை எந்த அளவுக்கு அந்த தொழில்நுட்ப ரீதியா நாம் முன்னேறி இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப சைபர் கிரைமா இருக்கட்டும், இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா, இதுல வந்து இதுக்கு தனி செல் இருக்குதா, இந்த தொழில்நுட்ப ரீதியாவே நிறைய விஷயங்களை வந்து தவறுகள் வந்து தொழில்நுட்ப ரீதியா தான் நடக்குது, இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்துறதுக்கு காவல்துறை இதுக்கு தனிப்பிரிவு எதுவும் இயங்குதா, எதுவும் ஆய்வு எதுவும் நடக்குதா, இது இது எப்படி இருக்கிறது? தனிப்பிரிவு இருக்குது, சைபர் செல்லுன்னு இருக்குது, சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சில் அது மாதிரி ஒரு செக்ஷனே இருக்குது, அதில் வந்து அந்த இன்ஜினியரிங் படித்த ஆய்வு அந்த உயர் அதிகாரிகள்லேயே அந்த டெக்னிக்கல் நாலேஜ் உள்ளவங்களை அந்த இதுக்கு பணி அமர்த்தி அவர்களை வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அதை இன்னும் மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக ஃபுல்லாக ஃபுல் டைம் தொழில்நுட்பத்தில் நல்ல இதாக உள்ளவங்களை வந்து அங்கே போஸ்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு அதில் எதுவும் ஒரு சுணக்கமோ பின்தங்கி இல்லை. நாளுக்கு நாள் கேஸ் அதிகமாகிட்டே போகிறதுனால அதை மாடர்னைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மிந்தி இருந்ததை விட இப்போ நிறைய பண்ணியிருக்காங்க, இன்னும் பண்ணணும். அது ஒன்று இது ஏன் கேட்குறேன்னா, இந்த இந்த தலைப்புக்கு தொடர்பில்லாத ஒரு விஷயமாக இருந்தாலும் சமீபத்தில் இப்போ இப்போ தற்போது கூட இருக்கின்ற இந்த ப்ளூ வேல் சேலஞ்சுன்ற ஒரு விளையாட்டு ஒரு அபாயகரமான விளையாட்டாக போயிட்டு இருக்குது. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து இந்த ப்ரௌசிங் சென்டர்லாம் போய் சோதனை செய்ததில் நாம் பார்த்தோம். ஆனா ஒருவேளை தொழில்நுட்பம் அதிகமா அதிகரித்து இருந்திருந்தா காவல்துறையினர் அவர்களுடைய அலுவலகத்தில் உட்கார்ந்துகிட்டே அதை வந்து பார்த்திருக்கலாம், இது வந்து என்னென்ன கேம்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்றாங்க என்னன்றது அவர்கள் பரிசோதிக்கின்ற அளவுக்கான தொழில்நுட்பம்லாம் வளர்ந்துருக்குது. அதெல்லாம் ஒருவேளை காவல்துறையினரும் பயன்படுத்தலையோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு. கொஞ்சம் ரெடிமெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதாவது மக்கள்கிட்ட இல்லை, அந்த அந்த துறையில் ஐடி துறையில் இருக்காங்க இல்லையா, அதற்கு ஈக்குவலாக இவங்க காவல்துறையில் இருக்குங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து இந்த இன்ஜினியரிங் படித்த காவல்துறை அதிகாரிகள் தான் அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, முழுக்க முழுக்க இந்த ஐடி ஃபீல்டில் உள்ளவங்களே என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க மூலமா வரல. அவர்களுக்கு அதில் இன்னும் கொஞ்சம் தனி கவனம் செலுத்தணும், செலுத்த வேண்டும். அவர்களுக்கு வந்து இன்னமும் வந்து அவங்களுக்கு வேண்டிய டேட்டாஸ் எல்லாம் வந்து அந்த தனியார்கிட்டேருந்து வாங்கி இது எடுத்துக்கிற அளவில் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை முழுக்க முழுக்க அவங்களுக்கு இது கொண்டு வரணும், அதுக்கு முயற்சி நடந்துக்கிட்டு தான் இருக்கு, பண்ணிடுவாங்க. இன்னும் இதை இந்த இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நம்ம வர வர தான் அதுக்கு அவங்க சொல்யூஷன் கண்டுபிடிச்சு இன்னும் கொஞ்சம் சற்று கவனம் செலுத்தணும் அப்படின்றது அவங்களோட கருத்துமா இருக்குது. திரு சிவகுலங்கோ, அதாவது காவல்துறையினர் வந்து நவீனப்படுத்தி கொண்டு இருக்குன்றது ஒரு புறம், ஆனால் மக்களுக்கு இது குறித்தான விழிப்புணர்வுலாம் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா. இப்போ மக்கள் காவல்துறையினர் என்னதான் நவீனமயமாக்கி அவர்கள் வந்து எல்லாமே டிஜிட்டல் முறையில் சென்றாலுமே மக்கள் ஒருவேளை அதை எடுத்துட்டு போக முடியலன்ற ஒரு எதிர்ப்பு வரலாம். இப்போ மக்களுக்கு எந்த அளவுக்கு இந்த தொழில்நுட்ப ரீதியான விழிப்புணர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்க? விழிப்புணர்வு குறைவாக தான் இருக்குது. அந்த விழிப்புணர்வு கொடுக்கறது வந்து அரசாங்கத்தினுடைய பொறுப்பு தானே. அப்போ அந்த விழிப்புணர்வு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்கணும், இந்த தேதியில் இந்த தேதியில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையும் விழிப்புணர்வு கொடுக்குறாங்க, ஓரளவு மக்களுக்கு தெரிய வருது. அப்போ வந்து இந்த இந்த பார்வை வந்து அரசாங்கத்திட்ட இல்லை அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஒரு 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 நோக்கம் இருக்குது, திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கறது, திடீர் திடீர்னு செய்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் மக்களுக்கான அரசாங்கம், மக்கள்கிட்ட நீங்கள் கருத்து கேளுங்க, அது பலதரப்பட்ட கருத்துக்கள் வரும், அதை விவாதித்து இதில் நடைமுறைப்படுத்தலாம், இதில் நடைமுறைப்படுத்த முடியாது.
அப்போ ஒவ்வொரு நிறைய விஷயங்களையும் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, அவங்க யாருக்கு இப்போ ஜனநாயகத்திலே ரெண்டு முறையான ஜனநாயகம் இருக்குது, நேரடி ஜனநாயகம் இல்லை, நீங்கள் மறைமுக ஜனநாயகம், எந்த ஜனநாயகம் இருந்தாலும் மக்களுக்கு தானே இல்லை. நேரடி ஜனநாயகம்ன்றது வந்து குறைந்த அளவு மக்கள் தொகை இருக்கும் பொழுது மக்களே நேரடியாக வந்து ஆட்சியில் பங்கெடுத்து இருக்கிறது. நான் வந்து மறைமுக ஜனநாயகம்ன்றது அதிகாரிகளுக்கும் நம்ம சில ஸ்பேஸ் கொடுத்து தானே ஆகணும். இவ்வளோ பெரிய மக்கள் இருக்க விஷயம் நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரியான ஒரு திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் போது மக்கள்கிட்ட கருத்து கேட்டால் நான் இப்போ சொல்கிறேன், ஒரு அடிப்படை விஷயத்தையே இவங்க வந்து கருத்தில் கொள்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வராது. இன்னைக்கு வந்து டிமாண்ட் அரசாங்கம் நீங்க மக்கள் வரி பணத்துல செயல்படுதுன்னா மக்கள்கிட்ட கேளுங்க, இதுல என்ன ஜனநாயகம், நேரடி ஜனநாயகம் தானே, மறைமுக ஜனநாயகம் எல்லாமே மக்களுக்காகத்தான். அப்ப நீங்க மக்கள்கிட்ட கேட்கறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் கேட்க வேண்டியது இல்ல? இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப காவல்துறையினர் வந்து இது மாதிரி அசல் எடுத்துட்டு போனா அவர்கள் வந்து கண்டிப்பா அதை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க, இதனால மக்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அதே தரப்புல நீங்க அதே அப்படி மாத்தி பாருங்க. மக்கள் மத்தியில கருத்து கேட்கும் பொழுதும் மக்களுக்கும் உள்நோக்கம் உள்ளவர்கள் இருப்பாங்க, அரசியல் எதிர்கட்சிகள் இருக்கலாம், குழப்பம் விளைவிக்கிறவர் இருப்பாங்க. அப்போ எல்லாம் நான் என்ன சொல்றேன், இல்ல இல்லங்க அமைச்சர்கள் மக்கள் சொல்றது எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு சொல்ல வரல, எல்லா பார்வையும் எடுத்து உள்ள வாங்கிட்டு நீங்க திட்டத்தை வடிவமைங்க. நீங்க திட்டத்தை வடிவமைக்கிறது அரசாங்கம் தான். நான் என்ன சொல்றேன், இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்க, உள்வாங்கிட்டு அதன் பிறகு அதிகாரிகள்லாம் உட்காருங்க, பேசுங்க, இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க. அப்ப நீங்க வந்து இதுல திட்டத்தில் அப்படியே திட்டத்தில் நடைமுறைப்படுத்தும் போது சிக்கல்கள் வரும்போது அதை வந்து தயக்கம் இல்லாமல் மாத்திங்க, ஆமாங்க நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம், இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இதில் கொஞ்சம் திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு வெளிப்படையாக இருக்கணும். மக்கள் ஏன் இதுலேருந்து நாங்கள் கொண்டாந்துட்டோம், அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எங்களுக்கு அசிங்கம், அதெல்லாம் கிடையாது. சில விஷயங்களை வந்து பச்சாத்த முறையில் செஞ்சு பார்க்குறோம், இல்லை மக்கள் இருந்து வந்தவர்கள் தான் அதிகாரிகள், அதனால அவர்களை தவறு செய்தால் திருத்திக்கலாம் அப்படின்னு என்னன்னா, ஒரு விஷயங்கள் கொண்டு வந்துட்டோம், இந்த விஷயத்தை நம்ம வந்து டிரைவிங் லைசன்ஸை இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம், இதனால இது நடைமுறைப்படுத்தியே ஆகணும்லாம் கிடையாது. நீங்கள் முதல்ல நீங்கள் வந்து இது நல்ல விஷயம், நீங்க இதை வந்து நீங்க ஏன் வந்து இது எளிமையாக கூட, நான் வந்து என்னோட டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சிருச்சு, அதுதான் எல்லா மக்களுக்குமே தயக்கம் என்னன்னா, ஒரிஜினல் ஏன் கொண்டாடுறது இல்லைன்னா, தொலைஞ்சு போச்சுன்னா இந்த அரசு நடைமுறையில என்னால வாங்க முடியல. இது வரைக்கும் நடைமுறை என்னன்னாக்கா, அந்த நடைமுறையை எளிமைப்படுத்துவார்கள் என்று நாம் நம்புவோம். இது மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அரசாங்கம் கையில கருத்துல கொள்ளும் அப்படின்றத நம்ம நம்புவோம். நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்திருக்கோம். உங்களுடைய இறுதி கருத்து, இப்போ அரசாங்கம் வந்து இந்த நடைமுறை அசல் எடுத்துகிட்டு வரணுன்ற நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க, இன்னும் இதையும் தாண்டி வேற என்ன விஷயங்கள் உடனடியாக செய்யணும்னு நினைக்கிறீங்க, இதை சேர்த்து உங்கள் நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க. இல்லை இப்போ இதில் அவர் சொன்னதில் ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும், மக்கள் மக்கள்னு பேசுகிறாங்க, மக்கள் தேர்ந்தெடுத்தவர்கள் தான் அங்கே சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும், இவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் இவங்க வந்து அந்தந்த இதில் உள்ளவங்க அவங்களுக்கு மூலம் தெரிவிச்சாக்கா அங்கே போய் அவர்கள் இல்லாமல் அவர்களுடைய நாலேஜ் இல்லாமலா இந்த சட்டங்கள்லாம் வருது. அடிப்படை விஷயமே இல்லை. ஆனால் நாம் இப்போ பேசும்பொழுது கூட சில அடிப்படை விஷயங்களில் வந்து விடுபட்டதை கூட பேசணும் இல்லையா, இப்போ அது மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் விடுபடுதுன்னா, ஒருவேளை அவர்களுக்கு வந்து மக்களை கேட்கவில்லை, மக்களை கேட்கவில்லைங்கிறதுக்காக நான் பதில் சொல்ல வரேன். மக்களை கேட்கலன்னாக்கா மக்கள் பிரதிநிதிகள் அங்கே இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறத வச்சு தான் இந்த முடிவுகள்லாம் வரணும். இல்லை மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறாங்க, அப்போ மக்கள் அடிப்படை மக்களோட இருந்து வந்தவங்க தான் அவங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா தற்போது இருக்கின்ற நிலைமைக்கும் அவங்களுக்கும் ஒரு இடைவெளி இருக்குதோன்ற ஒரு அச்சம் இருக்க கூடாதுங்கறத நான் ஜெனரேட்ல இப்போ இல்ல இப்போ இருக்குதுன்றத அச்சம். இப்போ ஒரு விஷயமா பேச போறோம்னு சொன்னா அந்த மக்கள் பிரதிநிதி என்ன பண்ணும், மக்களுடைய கருத்தை தெரிஞ்சிக்கிட்டு தான் அந்த மீட்டிங்ல போய் உட்காரணும். போகிறதுக்கு முன்னாடி அவர் தெரிஞ்சுட்டு தான் போகணும், இதே மாதிரி ஒரு சட்டத்துக்காக இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம், இது என்ன இருக்குதுன்னு சொல்லி யாராவது ஒரு மக்கள் சரி அதில் ஒரு சிறிய இடைவேளை இருக்குதுன்றது ஒரு அச்சம், அதை அவர்கள் களைய வேணும் அப்படின்றத உங்கள் நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். திரு சிவகணு உங்கள் நிறைவு கருத்தை சுருக்கமாக பார்த்தீங்க. இந்த விஷயம் இந்த மாதிரி கொண்டாடுற விஷயங்களை எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிடணும். நீங்கள் வந்து இதை வந்து தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் அந்த நோக்கம் நல்ல நோக்கம், அதை வந்து 100% நடைமுறைப்படுத்துறதுக்கு எளிமையான தொழில்நுட்பம் உங்கள்கிட்ட இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்துங்க. இதை எப்படிலாம் வந்து மக்களை வந்து கஷ்டப்படுத்தணும் இருப்பதே தெரியாமல் இயங்கும் ஒரு அரசாங்கம் இங்கே இருக்கணும். அப்போ வந்து நான் போய் டிரைவிங் லைசன்ஸ் தொலைச்சிட்டேனா அங்கே போய் நின்று 1-2 மாதம் அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக நான் வந்து அதை வாங்குறதுக்கான நடைமுறைகளை கொண்டு வரணும். அதுதான் இந்த மக்கள் நல அரசாங்கம். அதை நோக்கி வந்து அதிகாரிகளும் சரி அமைச்சர்களும் சரி மக்களும் சிந்திக்கணும். அந்த பார்வை வந்து அரசாங்கத்துக்கு வேணும். அதுக்கு வந்து காது கொடுத்து கேட்கணும் அரசாங்கம். இப்போ இவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது இதான் அதிகார மனோபாவங்கிறது. நான் வந்துட்டேன், அமைச்சரை எல்லாம் ஓட்டு பட்டாச்சு, மக்கள்லாம் நான் வந்துட்டேன், என்னை விட உங்களுக்கு பெருசாக தெரியுமா,
இப்போ அதான் அந்த அதிகாரத்தோட அது வேண்டிய இல்லைங்கிற மக்களுக்கான அரசாங்கம் மக்கள்கிட்ட கருத்தை கேளுங்க. இதில் பெரிய விஷயம் இல்லை, அஞ்சு நாள் பத்து நாள் இருபது நாள் டைம் கொடுக்கணும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் கொண்டு வர போகிறோம், இந்த மாதிரியான போலி உரிமங்களை வந்து கொண்டு வர்றாங்களோ தடுக்கிறதுக்கு என்ன நம்ம பண்ணலாம் ஆலோசனை கேளுங்க. ஒரு ஆயிரம் லட்சக்கணக்கில் வரும், அதை நீங்கள் வந்து அதிகாரிகள்லாம் உட்காந்து சேட்டலைட் பண்ணி இந்த மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வரலாம். ரைட், ஓகே, நல்ல விஷயம். இப்படி தான் அரசாங்கம் ஒன்றா இருக்கணும். எல்லாமே நாங்கள் வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்துட்டோம், ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு அந்த அதிகார மனப்பான்மையில் இருக்கிறதுனால தான் இவங்கெல்லாம் இந்த மாதிரி தவிர பெரிய திட்டங்கள்லாம் பல குழப்பங்கள் வந்து மக்கள் தலையெல்லாம் எல்லாமே விடுது. இன்னைக்கு பயம் ஏன் வந்து இந்த திட்டத்துக்கு பயம் என்னன்னாக்கா, இது வரைக்கும் டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சு போச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்த அந்த ஒரு பயம், ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு நடந்த அந்த ஒரு பயம், அந்த பயத்தினால தான் இவ்வளோ பேர் இன்னைக்கு வந்து குமர்றது காரணமே அதுதான். அதை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், எளிமைப்படுத்துங்க, எளிமைப்படுத்த எல்லாத்தையும் எளிமைப்படுத்தணுன்றீங்க, மக்களுடைய கருத்தை கேட்டு அரசாங்கம் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இதே உங்கள் நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். நான் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசணும், ஓட்டுநர் உரிமத்தை அசல் எடுத்து செல்வதில் என்ன பிரச்சனை அப்படின்றதை குறித்து பேசணும், அதாவது தொலைந்து விட்டால் என்ன செய்வது என்கின்ற ஒரு கேள்வி, காவல்துறையினர் ஒருவேளை அச்சுறுத்துவார்களோ என்கின்ற ஒரு பயம், இந்த இரண்டு விஷயத்தையும் போக்குவதற்கு அரசு தரப்பிலும் சரி காவல்துறையினர் தரப்பிலும் சரி அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறாங்க, அதை அவர்கள் செயல்படுத்துவார்கள் என்றும் நாம் நம்புவோம். அதையும் தாண்டி தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தொழில்நுட்பத்தை அரசாங்கமும் காவல்துறையினரும் பயன்படுத்துவார்கள் என்று நாம் நம்புவோம். அத்தோடு சேர்ந்து மக்களும் இந்த தொழில்நுட்பத்தோடு சேர்ந்து பயணிப்பதற்கு மக்களுக்கான விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட வேண்டும். இதில் மாற்று கருத்து இல்லை. இதுதான் இந்த எட்டு திசை நிகழ்ச்சியின் பார்வையுமாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, உங்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.